ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா லீஃப் சமையல். தினம் ஒரு சமையல், தினந்தோறும் ரசிப்போம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடையிலெல்லாம் வாங்குற மாதிரி சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ரசகுல்லா வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சு நல்லா பொங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துடணும். இப்போ இதில் வந்து நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து வினிகர் வந்து குக்கிங் வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து எலுமிச்சம்பழத்தோட சாறு கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 2 பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா திருப்பி கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா பாலை வந்து தெரிய வச்சுருங்க. இப்போ இது வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறா. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பால் வந்து நல்லா திரிஞ்சு திரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ வந்து வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நல்லா லேஸான கிளாத் வந்து மேலே போட்டு இப்போ இதை வந்து நம்ம வடிச்சிடலாம். இப்போ இதை வடிச்சிட்டு இதை வந்து நல்லா சில் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த வினிகரோட ஸ்மெல்லு டேஸ்டெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு டைம் வந்து நல்லா இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லெமனோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா டைப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துடலாம். புளிஞ்சு எடுத்துட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக வடிகிறக்காக ஒரு பக்கம் கட்டி விட்டுட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரசகுல்லா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கான சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட வந்து 4 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரை சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்திட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு எந்த கட்டி இல்லாமல் கைகளால் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அதை நல்லா வந்து கலக்கி எடுக்கணும். அப்போ தான் ரசகுல்லா வந்து நம்ம சக்கரப்பாகில் போட்டு கொதிக்க வைக்கும்போது உடையாமல் வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டான ரசகுல்லாவாக கிடைக்குங்க. அதனால் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கட்டிகளெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவு வந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இன்னுமே வந்து 2 நிமிஷம் வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து திருப்பியும் வந்து சக்கரைப்பாகுல போட்டு கொதிக்க வைக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் உப்பி வரும். அதனால் வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாயிடும். அதனால் வந்து சின்ன சைஸ் பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா சாஃப்டான பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 1 லிட்டர் பாலில் வந்து நம்மளுக்கு 10 ரசகுல்லா கிடைக்குங்க. இந்த சைஸ் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா 10 to 12 ரசகுல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டான உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே உருட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம சக்கரைப்பாக்கில் போட்டுடலாம். சக்கரைப்பாக்கு வந்து உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒருக்க வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க ரசகுல்லா எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது சைஸ் பாருங்கள், நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கு. இப்போ நல்லாவே வந்து சைஸ் நல்லா பெருசாயிருச்சு. இப்போ வந்து திருப்பி மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ திருப்பியுமே சைஸ் வந்து டபுள் ஆயிருக்கு.
அவ்வளோதாங்க நம்ம சாஃப்ட் அண்ட் ஜூசி ரசகுல்லா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் நல்லா சில்லுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.